கைஸ் இன்னைக்கு என்னோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4x4 க்யூப் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். நான் உங்களுக்கு 3x3 க்யூப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது என்னோட சேனலில் அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அதே ஃபார்மில் தான் இங்கேயும் போடணும். நீங்கள் 3x3 முதல்ல கற்றுக்கிட்டால் தான் 4x4 கற்றுக்க முடியும். அதே ஃபார்மில் தான் வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு இங்கே இது டாப்போ அப்புறம் ஃபஸ்ட்டோ சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை மொத்தத்தையும் கிடையாது, இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் புது ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் வரும், அந்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 3x3 க்யூப்பில் இது சென்டர், இது லெஃப்ட்டு, இது ரைட் அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா? இதில் எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னென்னா இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இந்த ரெண்டுத்தையும் சென்டர்னு எடுத்துக்கலாம், இந்த ரெண்டுத்தையும் ரைட்டு, இந்த ரெண்டுத்தையும் லெஃப்ட்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், டாப் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், இது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுட்டு இது வந்துட்டு இங்கே சென்டரில் இருக்குது. அப்போ சென்டரில் இருந்தால் ரைட்டு இல்லை லெஃப்ட்டு எப்படி வேணால் திருப்பலாம் அப்படின்றதுனால நீங்கள் லெஃப்டில் திருப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வராது. இது சென்டர்னு நினைக்கக்கூடாது. இப்போ இது இந்த சைடில் இருக்கனால இது ரெண்டும் சேர்ந்தது என்னது ரைட்டு. அப்போ நீங்கள் அதை லெஃப்ட் சைடில் தான் டேர்ன் பண்ணணும். பார்த்தீங்களா வந்துடுது? இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டோ ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதோ ஆல்மோஸ்ட் ஒயிட் சால்வ் ஆயிருக்கு இல்லையா? இது வந்துட்டு இப்போ லெஃப்ட், அப்போ நீங்கள் ரைட் சைடில் இது டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு டாப் ஃபுல்லாக வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. சேம் நீங்கள் அதுக்கு எதே ஃபார்மில் போட்டிங்களோ அதே தான் இங்கேயும் போடுவீங்க. பாருங்க, க்ரீன் ரெட் ரெண்டும் அழகாக சேர்ந்துருக்கு. இப்போ அதேமாதிரி ப்ளூ அது இங்கே தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிட்டா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஃபஸ்ட் ரோ எல்லாமே சேர்ந்துருக்கு. இது நீங்கள் எப்படின்னா, இப்போ இதுதான் உங்களுக்கு புது ஃபார்மில், ஆனால் வந்து அதே வந்து நீங்கள் கார்னர் ஃபார்மில் தான் போடுவீங்க. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் எப்படின்னா இந்த 2 சென்டர் வந்து நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணணும். இப்போ இது ஆல்ரெடி சேர்ந்துருக்கு, இது நீங்கள் வந்துட்டு டர்ன் பண்ணிடலாம். இப்போ இது எப்படின்னா நீங்கள் அந்த க்யூப் இப்போ 3x3 க்யூப்பில் எப்படின்னா அது நீங்கள் டைரெக்டாக இங்கே ஆல்மோஸ்ட் சேர்ந்துருக்கும், கரெக்டாக இப்படி வரும், அப்புறம் இங்கே சேர்ந்துடும். அப்புறம் கீழே இருக்க அந்த கலர் வச்சு நீங்கள் ரைட் சைட் போகிறதா லெஃப்ட் சைட் போகிறதான்னு வந்து மேட்ச் பண்ணுவீங்க இல்லையா? அது வந்துட்டு லாஸ்ட்டில் வரும் இந்த க்யூப்பில். இப்போ இங்கே வரணும் அப்படின்னா அதுக்கு நேராக கீழே வந்துட்டு 3rd ரோவில் இருக்கணும். இப்போ பாருங்களா, இது டாப்பா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துக்கு அந்த வந்துட்டு இந்த ப்ளூ கலர் இங்கே வரணும் அப்படின்னா அதுக்கு நேராக கீழே பாட்டமில் வந்துட்டு 3rd ரோவில் அந்த கலர் இருக்கணும். அப்போ என்னென்னா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வரும். அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு கீழே ஒரு தடவை இறக்கிட்டு ஒரு டர்ன் பழையத்து கொண்டு போயிட்டு 2 தடவை டர்ன் பண்ணி கொண்டு வரணும். நீங்கள் கார்னர் ஃபார்ம்லாம் எப்படி போடுவீங்க, 2 தடவை போட்டுட்டு கீழே இறக்கிட்டு அப்புறம் 1 தடவை போடுவீங்க இல்லையா? இது எப்படின்னா 2nd ரோக்கு 1 தடவை அப்புறம் 2 தடவை டர்ன் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள் இங்கே வந்திருக்கா அழகா. இப்போ அதே மாதிரி இப்போ அதை பாருங்களேன், இது இப்போ வந்துட்டு இங்கே வரல அப்படின்னா இப்படி டர்ன் பண்ணணும். வந்திருக்கா? இங்கே வர வேண்டியது அதுக்கு நேர் ரோவில் 3rd ரோவில் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு கீழே டவுன் பண்ணிவிட்டு 1 தடவை 2 தடவை பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ வந்திருக்கு, ரெட் வந்திருக்கு. அடுத்தது இங்கே இப்போ இங்கே ஆரஞ்சு வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த சைடு போகலாம். க்ரீன் அதே மாதிரி அதுக்கு நேராக இங்கே 3rd ரோவில் வந்திருக்கு. அதே தான் 1 தடவை வந்திருக்கா இப்போ க்ரீனு. அதே மாதிரி இங்கே வந்திருக்கு பாருங்கள் க்ரீன். அதே மாதிரிக்கு வந்துட்டு கீழே திருப்பிட்டு அதுக்கு நேராக இப்போ க்ரீன் சேர்ந்துருக்கு, ரெட்டு சேர்ந்துருக்கு, ப்ளூவும் சேர்ந்துருக்கு, ஆரஞ்சு மட்டும் சேரல. இதோ இங்கே கீழே இருக்குது, இப்போ ஆரஞ்சும் சேர்ந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சென்டரில் எல்லாமே அழகாக சேர்ந்துருக்கு இல்லையா? இப்போ அடுத்தது கார்னர் சேர்க்கணும். கார்னருக்கு நீங்கள் என்ன போடுவீங்களோ அதே தான் சேம். இப்போ வந்துட்டு இங்கே ப்ளூ அண்ட் ரெட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இதில் எப்படின்னா இந்த காயின் இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இது இங்கே வருமா அப்படின்னு வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதை இப்படி டேர்ன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் ரெட் வந்து தேர்ட் ரோவில் வருது. நம்மளுக்கு இப்போ தேர்ட் ரோ வேணாம், செகண்ட் ரோ தான் வேணும். அப்போ நீங்கள் டேர்ன் பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் இங்கே ப்ளூ ஆரஞ்சு இருக்குது, அதை நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா அது தேர்ட் ரோவில் வருது. அப்போ நம்மளுக்கு அது வேணாம். அதே இங்கே பாருங்கள், ஆரஞ்சு ப்ளூ டேர்ன் பண்ணிங்கன்னா வருதா, அப்போ இது இங்கே வரும். இப்போ இது இங்கே போகணும், லெஃப்ட் சைட் போகணுன்னா ரைட் சைடு டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு தடவை அழகாக சேர்ந்துருக்கு பாருங்க. அடுத்தது ஆரஞ்ச் அண்ட் க்ரீன், இது இங்கே இருக்குது ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். இது இங்கே வருமானு செக் பண்ணுறதுக்கு டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும், வருதா ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். அப்போ இதுவும் அதே மாதிரி தான், ரைட் சைட் போகணுன்னா லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஜாயின் ஆகிருக்கு, தெரியுதா? அடுத்தது இந்த சைடு ரெட் அண்ட் க்ரீன், ரெட் அண்ட் க்ரீன் இங்கேயே இருக்குது. இது இப்போது இங்கே போகணும், லெஃப்ட் சைட் போகணுன்றதுனால ரைட் சைடு. இதெல்லாம் உங்களுக்கே தெரியுதா? இது அப்படியே 3x3க்கு நீங்கள் எங்கே என்ன ஃபார்மில் போடுவீங்களோ அதே ஃபார்மில் தான், ஒன்லி இந்த சென்ட்ரோ மட்டும்தான் அது டிஃப்ரெண்ட்டு. இப்போ அடுத்தது கடைசியாக இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது, ரெட் அண்ட் ப்ளூ, அது இங்கே தான் இருக்குது. இதோ இது வந்துட்டு இப்போ இங்கே போகணுன்னா அதே மாதிரி தான் சேம், அவ்வளோதான். எவ்வளோ அழகாக ரெண்டு ரோ சேர்ந்துருக்கு பாருங்கள் எல்லாமே. இப்போ அதே மாதிரி தேர்ட் ரோக்கும் அதே மாதிரி தான், இங்கே ஃபஸ்ட்டு இந்த சென்டர் மட்டும் சேர்க்கணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், செகண்ட் ரோக்கு இங்கே வரணும்னா அதுக்கு நேராக இருந்தது இல்லையா, இங்கே தேர்ட் ரோக்கு வரணும்னா ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இப்போ நான் இதை இப்படி டர்ன் பண்ணுறேன். இது இப்போ இங்கே தேர்ட் ரோவில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு நீங்கள் இங்கே போட்டுருக்கூடாது, ஃபார்முலாவை தப்பாக போயிடும். இது அதுக்கு க்ராஸாக இருக்குது எங்கே, இங்கே. அப்போனா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு தான் இந்த காயின் போகும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்த போட்டுருக்கூடாது, இந்த இடத்த தான் போடணும். இது எப்படின்னா ஒரு தடவை இறக்கிட்டு ரெண்டு தடவை, அப்புறம் ஒரு தடவை பழைய இடத்துக்கே கணந்துடணும், புரியுதா? நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ரோக்கு எப்படின்னா ஒரு தடவை வந்து டர்ன் பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டு, அப்புறம் ரெண்டு தடவை, அப்புறம் ஒரு தடவை. இது தேர்ட் ரோக்கு எப்படின்னா ஒரு தடவை கீழே இறக்கிட்டு ரெண்டு தடவை டர்ன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போயிட்டு ஒரே ஒரு தடவை டர்ன் பண்ணி நீங்கள் அதை மேலே கொண்டு போவீங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு புரியுதா? செகண்டுக்கு வந்துட்டு இது நாங்கள் நம்பர்ஸ் ஞாபகம், செகண்ட் ரோக்கு 1 2, தேர்ட் ரோக்கு 2 1. இப்போ அதே மாதிரி இப்போ ரெட் இங்கே இல்லை, அப்படின்னா நெக்ஸ்ட் கலருக்கு நம்ம போகலாம். ப்ளூ இருக்குது, தெரியுதா? இங்கே வர வேண்டியது அதுக்கு ஆப்போசிட்டில் தேர்ட் ரோவில் இங்கே இருக்குது, தேர்ட் ரோவில் தான் இருக்கணும். வந்து செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் தேர்ட்லேயே தான் இருக்கணும், ஆனால் செகண்டுக்கு நேராக இருக்கணும், தேர்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ இங்கே வந்து இது இருக்கு வந்து இங்கே வரணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் வந்து கீழே இறக்கிட்டு ரெண்டு தடவை, அப்புறம் ஒரு தடவை. இப்போ ப்ளூ அழகாக சேர்ந்து சேர்ந்துருக்கு. அடுத்தது வந்துட்டு ஆரஞ்சு, ஆரஞ்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோ ஆப்போசிட்லேயே இருக்குது, அப்போ அதையும் அதே மாதிரி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஆரஞ்சு ப்ளூ ரெண்டும் சேர்ந்துருக்கு. அடுத்தது க்ரீன், அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பாருங்களேன் ரெட் இருக்குது, ரெட்டு வரலை அப்போவே, இப்போ வந்திருக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டு இது இங்கே போகணும். இதை மட்டும் கீழே இறக்கிட்டு ரெண்டு தடவை, இப்போ ரெட்டு ப்ளூ ஆரஞ்சு க்ரீன் மட்டும்தான் சேரணும். அது இங்கே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக நீங்கள் ரெண்டுத்தையும் டபுளாக ஸ்டெப் வந்து போட்டிங்கன்னா தப்பாயிடும், சிங்கிள் சிங்கிளாக தான் போடணும். இது வந்து இப்போ இங்கே போகணும் அப்படின்னா இதை மட்டும் கீழே வந்து இறக்கிட்டு ரெண்டு தடவை தடவை. அடுத்தது இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது, அதை அப்படியே கீழே வந்துட்டு ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டு அதே ஃபார்மில் நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். இப்போ அழகாக வந்துட்டு சென்டர் எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ அடுத்தது அதே மாதிரி கார்னர், இதுக்கு வந்துட்டு ஃபார்மில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, எல் ஃபார்மில் தான் போடுவீங்க, ஆனால் அதில் வந்துட்டு டபுளாக இறக்கணும். சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ வந்துட்டு ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வேணும், இங்கே இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் வருதான் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டர்ன் பண்ணி பார்க்கலாம், வருது. என்ன பண்ணணும், இது இப்போ இங்கே போகணும் அப்படின்னா சேம் அதே தானா, லெஃப்டில் இருக்குது, அப்போ ரைட்டில் வந்துட்டு டர்ன் பண்ணணும். பண்ணிவிட்டு டாப் ஒரு தடவை, பாட்டம் இந்த சைடில், இது இப்போ என்ன பண்ணும், ரெண்டாக சேர்த்து இறக்கணும், புரியுதா? அப்புறம் இது வந்து இங்கே கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு போகணும்,
மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டு போட்டிங்கன்னா அழகாக சேர்ந்துருக்கு பாருங்க, ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. இதுவும் அடுத்தது அதே மாதிரி ஆரஞ்சு அண்ட் க்ரீன் இங்கே இருக்கு. இது இங்கே போகணும், லெஃப்ட் சைடில் போகணுன்னா ரைட் சைடில் ஒரு தடவை, டாப்பில் இருந்து ஒரு தடவை, இப்படி ரெண்டா ஒரு தடவை செஞ்சுத்து. அடுத்தது இங்கே க்ரீன் அண்ட் ரெட்டு. இதோ இது இப்போ இங்கே போகணுன்னா ரைட் சைடில் போகணும், அப்போ லெஃப்ட் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் இன்னும் இருக்குது, ரெட் அண்ட் ப்ளூ. இதோ இங்கே இருக்குது, இது இப்போ இங்கே ரைட் சைடில் போகணும், அப்போ லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ அழகாக தேர்ட் ரூம் சேர்ந்துருக்கு பாருங்கள். ஈஸி தான், ரொம்ப ஈஸி. 4x4 க்யூபு, ஒரு ரெண்டு ஃபார்முலா இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கற்றுன்ட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இது அதே மாதிரி தான், கீழே வந்துட்டு மோஸ்ட்லி சில பேருக்கு வந்துட்டு ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிருக்கும், சில பேருக்கு வராது, சில பேருக்கு கலைஞ்சிருக்கும் மொத்தமாக. அதுக்கு நீங்கள் என்னென்னா ஒரு தடவை ஜே ஃபார்முலா போடணும். ஆனால் ஜே ஃபார்முலா போட்டாலும் சில டைம் வராது, அப்போ நீங்கள் வரலன்னா விட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிருக்கு, நீங்கள் மறுபடியும் ஜே ஃபார்முலா போட்டிங்கன்னா இது கலைஞ்சிரும், அதனால் போட வேண்டாம், நம்ம டைரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரே கலரில் இப்போ இங்கே வந்துட்டு ரெட் அண்ட் எல்லோ இருக்கு இல்லையா, அப்போ இங்கேயும் பக்கத்துலேயே ரெட் அண்ட் எல்லோ கொண்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் டபுள் டபுளாக எல்லாத்துக்கும் சேர்த்தணும். சேர்த்ததுக்கப்புறம் அது நீங்கள் வந்துட்டு என்னது, இது ப்ளூக்கு நேராக ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ வரணும்னா அது நீங்கள் கார்னர் ஃபார்மில் போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்களேன் அது எப்படி கொண்டு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் ப்ளூ அண்டு எல்லோ, இங்கேயும் ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டாப் இது இல்லையா, இதுதான் கொஞ்சம் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க இந்த ஸ்டெப்பை. இதை வந்து ரெண்டாக இப்படி ஒரு தடவை இறக்கிட்டு ரெண்டு தடவை பாட்டம் ரெண்டு தடவை, அப்புறம் இதை மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டு டாப் ஒரு தடவை, அப்புறம் மேலே கொண்டு போயிட்டு ஒயிட் அதே இடத்துக்கு கொண்டு வரணும், கொண்டு போயிட்டு ப்ளூ அதே இடத்துக்கு ஒயிட் கொண்டு வந்துடணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ப்ளூ சேர்ந்துருக்கு, தெரியுதா, ப்ளூ அண்ட் எல்லோ, ப்ளூ அண்ட் எல்லோ. அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ, இதோ இங்கேயே இருக்குது, ரெட்டு ரெட் எல்லோ, ரெட் அண்ட் எல்லோ. அப்போ அதே தான், ரெண்டுத்தையும் ஒரு தடவை, பாட்டம் ரெண்டு தடவை, மறுபடியும் கீழே ஒரு தடவை கொண்டு போயிட்டு அதே இடத்துக்கு ஒயிட்டாக கொண்டு வந்துட்டு ப்ளூ ரெட்டு பாருங்கள், ரெட்டு ப்ளூ ரெண்டுமே இப்போ அழகாக சேர்ந்துருக்கா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலி இப்போ சம்டைம்ஸ் இப்போ ஆப்போசிட்டில் சேர்ந்துருக்கு, இங்கே ரெட்டு இங்கே ப்ளூ. அப்போ நீங்கள் போடும் போதுட்டு அந்த ஃபார்முலா செல் டைம் போட்டால் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கார்னர் ஃபார்முலா போட்டு ரெண்டுத்தையும் பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். இப்போ நான் போடுறேன் கார்னர் ஃபார்முலா அதே தான் ரெண்டு தடவை. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெட்டு. ஸோ இப்போ வந்திருக்கா, இப்போ அது ரொம்ப ஈஸி தான், நேராக இதுக்கு நேராகவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து போட்டிங்கன்னா க்ரீன் ஆரஞ்சு ரெண்டுமே வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி ரெண்டையும் ஒரு தடவை, கீழே பாட்டம் ரெண்டு தடவை, அதே மாதிரி பழைய இடத்துக்கே கொண்டு போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சேர்ந்துருக்கு பாருங்கள் ரெண்டு இதுவும். இப்போ சில டைம் எப்படி ஆகும்னா இங்கே வந்து ப்ளூ சேர்ந்துருக்கும், இங்கே க்ரீன் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், அப்புறம் இங்கே அதை ரெட்டு அப்படி அப்படியே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதுவும் வரி பண்ணிக்க வேணாம், கார்னர் ஃபார்மில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். அடுத்தது கார்னர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்களேன் எல்லோ ப்ளூ ஆரஞ்சு தப்பானது, இதுவும் தப்பு இதுவும் தப்பு, இது ஒன்று தான் கரெக்டு. இதை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு எல் ஃபார்மில் போடணும். இப்போ போட்டிங்கன்னா அழகாக சேர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் இங்கே டபுள் கார்னர் ஃபார்மில் போட்டிங்கன்னா வந்துடும். இன்னும் ஒரே ஒரு தடவை போட்டிங்கன்னா மொத்தமாக சேர்ந்துடும். இதுலேயே வந்துட்டு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது எப்படின்னா இப்போ பாருங்கள் அழகாக எல்லாமே சேர்ந்துருக்கு, அவ்வளோதான்.
ரொம்ப ஈஸி. இதில் சில பேருக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் நடக்கும் மோஸ்ட்லி. இது வந்து லக் இருந்ததுன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ரெண்டு விதம் இருக்குது, அந்த ரெண்டுத்துக்கு தான் நீங்கள் வந்து ஸ்டெப் வந்துட்டு கற்றுக்கணும். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.